ओम गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णुर् गुरुर् देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। हरिः ओम श्री गुरुभ्यो नमो नमः। विवेक चूडामणिः एळावदु श्लोकं अमृतत्वस्य नाशास्ति वित्ते नेत्येव हि श्रुतिः ब्रवीति कर्मणो मुक्तेः अहेतुत्वं स्फुटं यतः। ब्रह्म வித்யா என்றும் பராவித்யா என்றும் பூம வித்யா என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த வேதாந்த கல்வியானது குரு சிஷ்யன் என்கின்ற ஒரு இணைப்பை பாலமாக கொண்டது. ஒரு குருவிடம் சிஷ்யனாக இருந்து அந்த குருவின் மூலமாக தான் கற்ற கல்வியை நன்கு ஓர்ந்து உணர்ந்து தெளிந்து அதில் நிலை பெற்று பிறகு தன்னிடம் உபதேசம் பெற வேண்டி வருகின்ற சிஷ்யனுக்கு குருவாக அமைந்து வழங்குவது இந்த வித்யாவினுடைய மாபெரும் சிறப்பு. இப்படி வாழையடி வாழையாக வந்த இந்த இணைப்பு பாலமானது முதலில் சதாசிவனிலிருந்து ஆரம்பித்தது என்று கூறுவர். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று கூறுவர். இப்படி வாழையடி வாழையாக வருகின்ற இந்த இணைப்பு தொடர் பாலத்தை பரம்பரா விசேஷம் என்று கூறுவர். இப்படி பரம்பரையாக வருகின்ற இணைப்பை ஆதாரமாக கொண்டதுவே இந்த வேதாந்த கல்வியினுடைய மாபெரும் சிறப்பு ஆகின்றது. அப்படி வருகின்ற பரம்பரையில் இருக்கின்ற குருவாகப்பட்டவர் தனக்கு இந்த கல்வியானது எப்படி போதிக்கப்பட்டதோ அதே போல தான் சந்தேகமற குறைவர கற்றுணர்ந்து கற்க கசடு அற என்பது போல அதை கற்றுணர்ந்து தானும் தெளிந்து அதில் இருந்து வருகின்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமே ஒழிய தன்னுடைய சொந்த கருத்துக்களை அதில் புகுத்தி சில விஷயங்களை மாற்றி அமைப்பதற்குண்டான அதிகாரமானது எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அதுவே இந்த கல்வியினுடைய மாபெரும் மாண்பு. அப்படி ஆதிசங்கரரும் தான் கடந்த ஸ்லோகத்தில் சொன்ன விஷயங்களாகிய வேதம் மூன்று விதமான ஞானங்களை கொடுக்கின்றது. கர்ம ஞானம், உபாசனா ஞானம் மற்றும் ஆத்ம ஞானம். இந்த மூன்று வகைப்பட்ட ஞானங்களில் ஆத்ம ஞானம் மட்டுமே மோட்சத்திற்கு பயன்படும் என்று கூறினார். அந்த கருத்தானது சாஸ்திரத்திற்கு முரண்பட்டதல்ல என்பதை நமக்கு வலியுறுத்தவே சாஸ்திரத்திலிருந்து ஓர் எடுத்துக்காட்டினை ஒரு ஸ்லோகமாக நமக்கு தந்து அருளியிருக்கின்றார். சாஸ்திர பிரமாணங்கள் என்பது மூன்று வகையாக பரம்பரையில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஸ்ருதி பிரமாணம், ஸ்மிருதி பிரமாணம் மற்றும் நியாய பிரமாணம் என்பவைகள் இந்த மூன்றும். அதாவது ஸ்ருதி பிரமாணம் என்பது வேதங்களை, வேதத்தில் இருக்கின்ற உபனிஷத்துக்களை குறிக்கின்றன. ஸ்மிருதி பிரமாணம் என்பது புராணங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பகவத்கீதை போன்ற நூல்களை குறிக்கின்றன. நியாய பிரமாணம் என்பது உபனிஷத்துக்களை ஆராய்ந்து வியாச பகவானால் எழுதப்பட்ட பிரம்மசூத்திரத்தை குறிக்கின்றது. இந்த மூன்று பிரமாணங்கள்தான் பிரஸ்தான திரயங்கள் என்று கூறப்படுகின்றன. இதுதான் பரம்பரையில் வேதாந்தம் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டும் கற்றுக்கொள்ளப்பட்டும் வருகின்றது. இப்படிப்பட்ட இந்த மூன்று பிரமாணங்களில் ஆச்சாரியர் சங்கரர் இந்த இடத்தில் ஸ்ருதி பிரமாணம் என்று கூறப்படுகின்ற உபனிஷத்துக்களில் மிகவும் பரந்து விரிந்ததுமாகிய பிருகதாரண்யக உபனிஷத்திலிருந்து ஓர் எடுத்துக்காட்டினை நமக்கு விளக்கமாக தந்தருளியிருக்கின்றார். அமிர்தத்வஸ்ய நாஷா அஸ்தி வித்தேன இத்தியேவ ஹி ஸ்ருதி. வித்தேன அமிர்தத்வஸ்ய ஆஷா நாஸ்தி. செல்வத்தின் மூலமாக மோக்ஷமானது அடையப்படும் என்பதற்கு சாத்தியக்கூறு கிடையாது.
ஏன் கிடையாது என்றால், வித்தம் என்றால் சொத்துக்கள், செல்வங்கள் என்பது பொருள். செல்வங்கள் நிலையில்லா தன்மையை உடைத்தன என்பதை திருக்குறளில் வள்ளுவனும் வலியுறுத்துகின்றார். அர்க்காவியல்பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப வாங்கே செயல். செல்வம் அர்க்கா இயல்பிற்று, செல்வமானது யாரிடத்திலும் நிலைக்காத தன்மையை கொண்டது. அத்தகைய செல்வத்தை ஒருவர் பெற்றால் நிலையான பயனுள்ள அறங்களை அப்பொழுதே செய்து கொள்ள வேண்டும். இதுவே புத்திசாலித்தனம் என்று கூறப்படுகிறது என்று தன்னுடைய நிலையாமை என்கின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவரும் கூறியிருக்கின்றார். ஆக செல்வம் என்பது நிலையில்லாத தன்மையை கொண்டதினால் நிலையான மோட்சத்தை கண்டிப்பாக தர முடியாது. இது ஸ்ருதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு. பிறகு இரண்டாவது வரியில் பரம்பரையாக புரிந்து கொள்ளப்படுகின்ற, கற்றுக் கொடுக்கப்படுகின்ற இன்னொரு அர்த்தத்தையும் கூறுகின்றார். செல்வம் என்பது போக சாதனமாக பார்க்கப்படுவதும் புரிந்து கொள்ளப்படுவதும் லௌகிக திருஷ்டி என்று கூறப்படுகிறது. தனம் போக சாதனம் என்பது லௌகிக திருஷ்டி. பணம் இருந்தால் நாம் வசதி வாய்ப்புகளை கூட்டி நம்முடைய இன்ப அனுபவங்களை கூட்டி கொள்ளலாம் என்பது சாதாரணமாக மக்களிடம் இருக்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல். அதை லௌகிக திருஷ்டி என்று கூறுவர். தனம் கர்ம சாதனம் என்பது சாஸ்திர திருஷ்டியாகும். செல்வம் இருப்பவர் அந்த செல்வத்தை வைத்து வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி யஜ்ஞ யாக ஹோமங்களை செய்வதையும் செய்விப்பதையும் ஊக்குவித்தல் மற்றும் ஆலயங்கள் நிறுவுதல், பிறகு கல்வி ஸ்தாபனங்களை நிறுவி ஏழை எளியவர்களுக்கு உதவுதல் ஆகிய விஷயங்களை செய்வதற்கு இது சாதனமாக அமைகிறது. அப்படி தனமானது கர்ம சாதனமாக மாற்றப்பட்டு புரிந்து கொள்ளப்பட்டு கடைப்பிடிக்கும் பொழுது அந்த கர்மமானது நமக்கு புண்ணிய பலனையும், அந்த புண்ணிய பலனை தாண்டி ஞானத்திற்கு யோக்கியதா என்று கூறப்படுகின்ற ஞானத்திற்கு உண்டான தகுதியையும் நமக்கு கொடுக்கின்றது. இந்த ஞானத்திற்கான தகுதியை ஞான யோக்கியதா என்றும் சித்த சுத்தி என்றும் கூறுவர். ஆக செல்வம் என்பது குறைபட்டது அல்ல என்பது பரம்பரையினுடைய உபதேசம். செல்வம் என்பதை நாம் ஸ்ரீ என்றும் லக்ஷ்மி என்றும் குறிப்பிடுகின்றோம். செல்வம் என்பது அதற்கான சிறப்பை உடைத்து இருக்கின்றது. செல்வமானது தவறுதலாக பயன்படுத்தப்படாமல் நல்ல வழியில், அற வழியில் தர்மத்திற்கும் தானத்திற்கும் யஜ்ஞயாக ஹோமம் முதலிய கர்மங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு அதன் மூலமாக மனதை பக்குவப்படுத்தும் பொழுது நமக்கு அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஞானத்திற்கான தகுதியானது அடையப்படுகின்றது. அப்படி ஞானத்திற்கான தகுதியை அடைந்தவுடன் ஞானத்திற்கான முயற்சியானது மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்படி ஞானத்திற்கான முயற்சி எவ்வாறு மேற்கொள்ளப்பட முடியும் என்பதனை அடுத்த ஸ்லோகத்தில் நமக்கு கூறுகின்றார். அதை நாம் அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். இந்த வாரம் முழுமைக்கும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும், உற்றார் உறவினர் பந்துக்கள் நண்பர்கள் அனைவரும் திட்டமிட்டுள்ள அனைத்து காரியங்களும் பூரண வெற்றி அடைந்து பூரண சித்தியையும் பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை எல்லாம் வல்ல ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி மற்றும் லலிதா மகா திரிபுர சுந்தரி ஆகிய இருவரிடமும் சமர்ப்பித்து இத்துடன் இந்த தொகுப்பினை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹா.